ஹலோ கிரேட் த்ரீ சில்ட்ரன், ஸ்பாட்ஸ் அண்ட் ஸ்ட்ரைப்ஸ் கம் அலைவ் லெசன் இதில் இருக்கும். இந்த சப்ஜெக்ட் யா சயின்ஸில் இருக்குது, ரைட். இது வரைக்கும் இந்த லெசனில் நம்ம என்னெல்லாம் பார்த்தோம், அனிமல்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்ட்ரடக்ஷனில் சொன்னோம் டைவர்சிட்டி இன் அனிமல்ஸ், அனிமல்ஸ் எப்படியெல்லாம் வெரைட்டிஸாக இருக்கும், அது எப்படியெல்லாம் வெவ்வேறு டிஃப்ரென்சஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. பிளேசஸ் ஆஃப் லிவிங் பார்த்தாச்சு, ஈட்டிங் ஹேபிட் பார்த்தாச்சு, தேர்ட் ஒன் என்ன பார்க்க போகிறோம், பாடி கவரிங். ஸோ பிளேசஸ் ஆஃப் லிவிங்கில் லேண்ட் அனிமல்ஸ் பார்த்துருக்கோம், அக்வாட்டிக் அனிமல்ஸ் பார்த்துருக்கோம், அர்போரியல் அனிமல்ஸ் பார்த்துருக்கோம், அதுக்கப்புறம் சாலிட்ரி அனிமல்ஸ் அண்ட் குரூப் அனிமல்ஸ். ஸோ ஒரு சில அனிமல்ஸ் வந்து என்ன பண்ணுவோம், தனியாக இருக்கும், தே ஆர் கால்ட் அ சாலிட்ரி அனிமல்ஸ். அண்ட் ஒரு சில அனிமல்ஸ் என்ன பண்ணும், குரூப்பாக இருக்கும். ஸோ அனிமல்ஸ் தட் லிவ்ஸ் இன் குரூப், இதெல்லாம் நம்ம புக்கில் இருக்கு. இன்னைக்கு அதே மாதிரி நம்ம என்ன பார்த்துருக்கோம், ஈட்டிங் ஹேபிட்ஸும் பார்த்துருக்கோம் இல்லையா, ஹெர்பிவோர்ஸ், கார்னிவோர்ஸ், ஆம்னிவோர்ஸ் பார்த்தோம். இன்னைக்கு செஷன்லேயே அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், ரைட். யா ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம், பாடி கவரிங் ஆஃப் அனிமல்ஸ். வாட் ஆர் த ஃபோர் பாடி கவரிங் ஆஃப் அனிமல்ஸ்ல கேட்டகரிஸ் இருக்கு, ஃபர், ஸ்கேல், ஃபெதர், ஷெல். ஸோ ஃபர் இருக்க அனிமல்ஸ் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்மளுடைய பாடியை வார்ம் அப்பாக வச்சுக்கிறதுக்கும் ஹீட்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கும், ரைட். லயன், கேட், மவுஸ் இவங்களுக்கெல்லாம் இருக்கும், ரைட். ஸ்கேல்ஸ், ஸ்கேல்ஸ்னால் என்னென்னா ஒரு ஹார்டு பிளேட் மாதிரி நம்மளோட ஸ்கின்னோட அவுட்டர் சர்ஃபேஸில் இருக்கும். இது எதுக்காக அப்படின்னா, ஏதாவது ஒரு டேஞ்சர் வருதுன்னா அதுலேருந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணிக்கணுன்றதுக்காக. ஃபிஷ்ஷு, ஸ்னேக்கு, குரொக்கடல் மேக்ஸிமம் வாட்டர் அனிமல்ஸ்க்கெலாம் இந்த மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஃபெதர்ஸ், ஃபெதர்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லா பேர்ட்ஸ்க்கும் நம்ம பார்க்கலாம் இல்லையா, ரொம்ப சாஃப்டாக ஃபெதர் கலெக்ஷன்லாம் பண்ணோம் இல்லையா. ஸோ செம்ம சாஃப்டாக இருக்கும், லைட் வெயிட்டாக இருக்கும். பேர்ட்ஸுக்கு ஃபெதர்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணோம், ஃப்ளை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணோம். நெக்ஸ்ட் அது வந்து கூல் ரீஜனில் இருந்துச்சுன்னா அது வந்து வார்ம் அப்பாக வச்சுக்கிறதுக்காகவும் யூஸ் பண்ணிக்கும் ஃபெதர்ஸை. ஸோ எக்ஸாம்பிள் என்ன பார்த்தோம், பீகாக் அண்ட் ஆல் பேர்ட்ஸ். ஷெல், ஷெல் கலெக்ஷன்ஸ் பண்ணோம் இல்லையா. ஸோ மல்லஸ்க் அனிமல்ஸ் எல்லாத்துக்குமே ஷெல் இருக்குன்னு பார்த்துருக்கோம். ஸோ ஷெல் எதுக்காக, ஜஸ்ட் டு ப்ரொடெக்ட் அவர் செல்ஸ் ஃப்ரம் த டேஞ்சர் இல்லையா, ரைட். எக்ஸாம்பிள் ஸ்னைல், டார்டாய்ஸ், டர்டில். இப்போ என்ன பார்க்குறோம், இந்த ஸ்லைடில் உங்களுக்கு என்ன அனிமல் தெரியுது, கேன் யூ ஃபைண்ட் அவுட் சாமலியா, கேன் யூ ஃபைண்ட் அவுட் த ஸ்குரில், நவ் கேன் யூ ஃபைண்ட் அவுட் அ சீட்டோ ஆர் அ லெப்பர், யா ஹியர் ஃப்ராக், இன் திஸ் இமேஜ் ஸ்டிக் இன்செக்ட், ஹியர் ஸ்னேக், ஹியர் டைகர், ஹியர் பட்டர்ஃப்ளை. ஸோ அதனுடைய பாடி கவரிங் வந்து அதனுடைய சரௌண்டிங்ஸ்க்கு ஏற்ற மாதிரி மாறிக்குது இல்லையா. ஸோ அதனுடைய சரௌண்டிங்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அப்படியே மெர்ஜாக இருக்குல்ல. இஸ் இட் டிஃபிகல்ட் டு ஆர் ஹார்ட் டு ஃபைண்ட் அவுட் த அனிமல்ஸ், கஷ்டமாக இருக்கு இல்லையா. ஸோ இது எதுக்காக யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னா, ஒன்று வந்து நம்மளுடைய எனிமீஸ் கிட்ட இருந்து டேஞ்சர் அப்போ தப்பிக்கிறதுக்கும், ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் திங் என்னது, நம்மளுடைய ப்ரே, நம்மளுடைய இறை தேடணும். இப்போ ஒரு மான் அங்கே போயிட்டு இருக்குன்னா அந்த டைகர் என்ன பண்ணும், அப்படியே ஓரமாக ஒளிஞ்சிருந்து கிட்ட வர்றப்போ போய் என்ன செஞ்சிடணும், பாஞ்சு போய் சாப்பிடணும் இல்லையா. ஸோ டு கேட்ச் இட்ஸ் ப்ரே. ஸோ ரெண்டு திங், டு ப்ரொடெக்ட் ஃப்ரம் எனிமிஸ், டு கேட்ச் இட்ஸ் ப்ரே, அதுக்காக இவங்க பாடி கவரிங் யூஸ் ஆகுது. இதுக்கு பேர் என்னன்னு சொல்லி பார்த்தோம், கேமோஃப்ளாஜ், ரைட். ஸோ இன்னைக்கு நம்மளுடைய செல்ஃப் ஒர்க் அப்படின்னா பாடி கவரிங் ஆஃப் அனிமல்ஸ், எக்ஸாம்பிள் வாட் ஆர் தே ஃபார், ஃபர், ஸ்கேல், ஃபெதர், ஷெல், அதனுடைய எக்ஸாம்பிள்ஸ் கேட், ஸ்னேக், பீகாக். ஸோ லாஸ்ட் ஒன் மாறிடுச்சு, செல்ஃப் ஒர்க் ஸ்லைடப்போ நான் மாற்றி போட்டு விடுறேன், வாட் ஆர் தே ஃபார், ஓகே, ரைட். இதை மட்டும் எழுதிட்டு ஆன்ட்டிக்கு போஸ்ட் பண்ணிடலாமா, தேங்க்யூ.